வருக்கும் வணக்கம் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை தொடர்பாக வந்துள்ள கேள்விகளை இங்கே நாங்கள் பார்ப்போம் என்பவர் கேட்டிருக்கிறார் ஆரம்பத்தில் இஸ்ரேல் பலஸ்தீன் பிரித்துக் கொள்ளலாம் என்ற இஸ்ரேலின் டீலை பலஸ்தீன் அக்செப்ட் பண்ணி இருந்தா இப்போ இவ்வளவு பற்றி உங்கள் கருத்து நண்பரே இந்த கேள்வியில் ஒரு இருக்கிறது அந்த டீல் இஸ்ரேல் போட்டது அல்ல ஐக்கிய நாடுகள் சபையும் வல்லரசு நாடுகளும் போட்ட டீல் தொடக்க காலத்தில் இஸ்ரேலியர்களும் பாலஸ்தீனியர்களும் அந்த நாட்டை தமக்குள் பங்கிட்டுக் கொள்வதற்கு நிர்பந்திக்கப்பட்டார்கள் இது எப்படி என்றால் ஒரு ஆணும் பெண்ணும் திருமண வாழ்வில் சண்டை சச்சரவுகள் இருக்கலாம் இருந்தாலும் சேர்ந்திருக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கும் அல்லவா அதே மாதிரி தான் இந்த பிரச்சனையிலும் இந்த பிரச்சனையில் இஸ்ரேலை ஒரு கொடுமைக்கார கணவன் மாதிரியும் பாலஸ்தீனத்தை அதற்கு அடங்கி போகும் மனைவி மாதிரியும் உருவகப்படுத்தலாம் சில நேரம் அயல் வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க அந்த குடும்ப பிரச்சனையில் தலையிட்டு அதற்குள் இருக்கும் பிரச்சினைகளை பத்து மடங்கு அதிகமாக கிளறி விடுவார்கள் பாலஸ்தீன பிரச்சினையில் அயலில் அரபு நாடுகளும் அவ்வாறுதான் நடந்து கொண்டிருக்கின்றனவோ என்று சந்தேகம் அடைகின்றது ஏனென்றால் இஸ்ரேலுக்கும் அருகில் இருந்த அரபு நாடுகளுக்கும் இடையில் யுத்தம் மூண்ட காலத்தில் ஜோர்டான் அயலில் இருந்த மேற்கு கரை பிராந்தியத்தை கைப்பற்றியிருந்தது இந்த விடயத்தில் அப்போதே இஸ்ரேலுக்கும் ஜோர்டானின் மன்னருக்கும் இடையில் இரகசியமான உடன்படிக்கை இருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது அந்த காலத்தில் வாழ்ந்த பாலஸ்தீனியர்கள் தம்மை பாலஸ்தீனியர்கள் என்று உணரவில்லை அதாவது பாலஸ்தீனியர்கள் என்ற தேசிய இனம் அப்போது உருவாகி இருக்கவில்லை அவர்கள் தம்மை அரேபியர்களாகத்தான் உணர்ந்து கொண்டார்கள் ஆகவே அரேபியர்களின் நிலங்களை யூதர்கள் அபகரிக்கிறார்கள் என்றுதான் இந்த பிரச்சனையை பார்த்தார்களே தவிர இது பாலஸ்தீனியர்களின் தாயகம் என்று அவர்கள் கருதி இருக்கவில்லை அடுத்த கேள்விக்கு வருவோம் சித்தார்த் கேட்டிருக்கிறார் பாலஸ்தீன பிரச்சனைக்கு ஐநா ஏன் பெரிதும் உதவவில்லை பாலஸ்தீன பிரச்சினையில் ஐநா உதவவில்லை என்று சொல்ல முடியாது ஆனால் ஐநா அமெரிக்காவின் நிகழ்ச்சி நிரலின் கீழ் நடந்து கொண்டது என்று சொல்லலாம் ஏனென்றால் பாலஸ்தீனம் இஸ்ரேல் என்ற இரண்டு நாடுகளை உருவாக்குவதற்கு ஐநா ஒப்புதல் வழங்கியிருந்தது யுத்தம் காரணமாக வெளியேறியிருந்த பாலஸ்தீன அகதிகளுக்கு ஐநா தான் அகதி முகாம்களை அமைத்துக் கொடுத்தது இன்றைக்கும் லெபனான் ஜோர்டான் மற்றும் மேற்கு கரை காசா ஆகிய இடங்களில் அமைந்துள்ள பாலஸ்தீன அகதி முகாம்களை ஐநா தான் பொறுப்பேற்று நிர்வகித்து வருகின்றது அதற்காகத்தான் யுஎன்எச்சிஆர் என்ற அகதிகளுக்கான உயர்ஸ்தானிகராலயம் ஆலயம் உருவாக்கப்பட்டது உண்மையில் தற்போது உலகம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கும் ஐநாவின் அகதிகளுக்கான நிர்வாக கட்டமைப்பு பாலஸ்தீன அகதிகளுடன் தான் ஆரம்பித்து வைக்கப்பட்டது இதற்கு பின்னால் அகதிகள் தொடர்பாக மேற்கத்திய நாடுகளின் குள்ளநறித்தனமான புத்தியும் மறைந்திருக்கிறது அதாவது ஐநா அந்த பிராந்தியங்களில் பாலஸ்தீன அகதிகளை பொருட்படுத்தி அகதி முகாம்களை அமைத்திருக்காவிட்டால் அந்த அகதிகள் நிச்சயமாக மேற்கத்திய நாடுகளை நோக்கி படையெடுத்திருப்பார்கள் இப்படியொரு ஒரு நிலைமை உருவாகுவதை மேற்கத்திய நாடுகள் விரும்பியிருக்கவில்லை இன்றைக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் காசா பிரதேசத்தில் வாழும் பாலஸ்தீனியர்களில் கிட்டத்தட்ட அரைவாசி பேர் அகதிகள் என்பது குறிப்பிடத்தக்கது அவர்கள் கிட்டத்தட்ட மூன்று தலைமுறைகளாக ஐநா காட்டி கொடுத்த அகதி முகாம்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஐநா வழங்கும் நிவாரணப் பொருட்களைத்தான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் போர் நடக்கும் காலத்தில் ஐநா காட்டி கொடுத்த அகதி முகாம்களையே இஸ்ரேலிய விமானப்படைகள் குண்டு வீசி தாக்கி அழைத்திருக்கின்றன ஆனால் அது பற்றி யாரும் கேட்பதில்லை போர் முடிந்த பின்னர் ஐநா நிதியொதுக்கி மீண்டும் அந்த அகதி முகாம்களை காட்டிக் கொடுப்பார்கள் இப்படித்தான் காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிறது அடுத்த கேள்வி சேஷியா கிரியேட்டிவிட்டியுடனது ஜூஸ் அண்ட் இந்தியன் பிராமின்ஸ் ஒரே இனமா மொசாட் பல தலைவர்களை கொள்கிறது அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் வாட் ரிலேஷன்ஷிப் போத் கண்ட்ரீஸ் யூதர்களுக்கும் இந்திய பிராமணர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அவர்கள் ஒரே இனம் அல்ல சில நேரம் ஆர்வக்கோளாறு காரணமாக இப்படியான கதைகள் வெளிவருகின்றன மேலத்தேய கிறிஸ்தவ நாடுகள் யூதர்கள் பற்றிய மிகைப்படுத்தப்பட்ட கதையாடல்களை உலகம் முழுவதும் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் இதனால் சில இனத்தவர்கள் தம்மை யூதர்களுடன் ஒப்பிட்டு பார்ப்பது ஆர்வக்கோளாறினால் நடக்கிறது தமிழர்கள் குறிப்பாக ஈழத் தமிழர்கள் தம்மை யூதர்களுடன் ஒப்பிட்டு பார்த்துக் கொள்வார்கள் அதே மாதிரி தான் பிராமணர்களும் தங்களை யூதர்களுடன் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் அப்படி பார்த்தால் முஸ்லிம்களையும் யூதர்களுடன் ஒப்பிடலாம் இரண்டு மதத்தவர்களுக்கும் இடையில் பொதுவான அம்சங்கள் நிறையவே உள்ளன நான் நினைக்கிறேன் தாழ்வு சிக்கல் காரணமாக இந்திய பிராமணர்கள் தங்களை யூதர்களுடன் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் ஆனால் யூதர்கள் தங்களை ஒரு நாளும் பிராமணர்களுடன் ஒப்பிட விரும்பவே மாட்டார்கள் அதற்கு காரணம் யூத மதமும் பிராமண மதமும் நேரெதிரான கொள்கைகளைக் கொண்டுள்ளன பிராமணர்கள் வேத காலத்தில் இருந்தே பல கடவுளர்களை வழிபட்டு வருகிறார்கள் இது யூதர்களுக்கு ஒரு வெறுப்புக்குரிய விடயம் ஏனென்றால் யூத மதமானது ஆரம்பத்தில் இருந்தே ஓரிரை கொள்கை மீது கட்டப்பட்டது கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாடு என்று அழைக்கும் யூதர்களின் பைபிளில் எல்லா இடங்களிலும் யூதர்கள் உருவம் இல்லாத ஒரே கடவுளை மட்டுமே வழிபட வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகின்றது பிராமணர்கள் போன்று சிலைகளை கடவுளாக வழிபடுபவர்கள் யூதர்களாக இருக்க முடியாது சிலையை வைத்து வழிபட்டால் கடவுளால் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் பைபிளில் எழுதியிருக்கிறார்கள் இஸ்ரேலியர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து காணான் தேசத்தை நோக்கி நடத்தி சென்ற அவர்களால் மேசியா அல்லது என கருதப்படும் இது போன்ற சம்பவங்கள் நடந்திருப்பதாக பைபிளில் எழுதியிருக்கிறார்கள் மோசஸை பின்பற்றி சென்ற இஸ்ரேலிய குடிகளில் சிலர் பசுமாட்டை கடவுளாக வணங்கியிருக்கிறார்கள் அதனால் ஆண்டவரால் அந்த மக்கள் தண்டிக்கப்பட்டதாக ஒரு கதை வருகிறது பசுமாட்டையும் தெய்வச் சிலைகளையும் வணங்கக்கூடாது என்பது மோசஸின் பத்து கட்டளைகளில் ஒன்று இந்த பத்து கட்டளைகளை யூதர்கள் கராராக பின்பற்றி வருகிறார்கள் இந்திய பிராமணர்கள் பசுமாட்டை கோமாதா என்று கும்பிடுகிறார்கள் மாட்டு சாணத்தை எடுத்து மேனியில் பூசிக்கொள்கிறார்கள் மாட்டு மூத்திரம் குடிக்கிறார்கள் இதையெல்லாம் கேள்விப்பட்டால் யூதர்கள் அருவறுப்பார்கள் யூத மத கோட்பாடுகளுக்கு முரணாக நடந்து கொள்ளும் பிராமணர்களை தங்களில் ஒருவராக ஏற்றுக்கொள்வதற்கு யூதர்கள் முன்வருவார்களா நிச்சயமாக யூதர்களின் பார்வையில் இந்திய பிராமணர்கள் கடவுளின் விரோதிகளாகத்தான் தென்படுவார்கள் என்றொரு பழமொழி இருக்கிறது உச்சி குடுமி வச்சிருந்தாலும் பிராமணர்கள் யூதர்களாக முடியாது வாய்ப்பில்ல ராஜா மொழி அடிப்படையில் பார்த்தாலும் யூதர்கள் பேசும் ஹீப்ரூ மொழிக்கும் பிராமணர்கள் பேசும் சமஸ்கிருத மொழிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஹீபுரு ஒரு செமிட்டிக் குடும்பத்து மொழி அதனால் அரபி மொழியுடன் நெருங்கிய தொடர்பை கொண்டிருக்கிறது அதற்கு மாறாக சமஸ்கிருதம் ஒரு இந்து ஆரிய மொழி அது ஈரானில் பேசப்படும் பார்சி மொழியுடன் நெருங்கிய தொடர்பை கொண்டிருக்கிறது இப்படி எந்த கோணத்தில் இருந்து பார்த்தாலும் பிராமணர்களை யூதர்களுடன் ஒப்பிடவே முடியாது மொசாட்டின் பல தலைவர்களை கொள்கிறது என்றால் இது அவர்களது பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் மொசாட் சில பாலஸ்தீனியர்களையும் தமக்கு தகவல் கொடுப்பவர்களாக விலைக்கு வாங்கி வைத்திருக்கிறது இவர்கள் காட்டிக் கொடுப்பதால் சில நேரம் ஹமாஸ் போன்ற இயக்கங்களின் தலைவர்களை குறிவைத்து தாக்கக்கூடியதாக இருக்கிறது அல்லது அவர்கள் மறைந்திருக்கும் வீடுகள் மீது இஸ்ரேலிய விமானங்கள் குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருக்கின்றன ஈழப்போரிலும் இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கின்றன உதாரணத்திற்கு கிளிநொச்சியில் தமிழ்ச்செல்வன் மறைந்திருந்த பங்கர் மீது இஸ்ரேலிய விமானம் தான் குண்டு போட்டு தாக்கி அளித்தது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் என்ன உறவு என்று கேட்டால் இது ஒன்றும் இரண்டு நண்பர்களுக்கு இடையிலான உறவு கிடையாது ஒரு எஜமானுக்கும் அடியாளுக்கும் இடையிலான உறவு அமெரிக்கா தன்னிடமிருக்கும் நவீன ஆயுதங்களை கொடுத்து இஸ்ரேலை அரேபியர்களுக்கு எதிரான நீண்ட கால போரில் ஈடுபடுத்தி வைத்திருக்கிறது அதற்கு காரணம் அரபு நாடுகளில் உள்ள எண்ணெய் வளம் எந்த ஒரு அரபு நாடும் அரசியல் பொருளாதார ரீதியாக சுதந்திரமாக இயங்க விடாமல் குறிப்பாக எந்த ஒரு அரபி நாடும் ஒரு வல்லரசாக உருவாக விடாமல் தடுத்து அதனை அழித்தொழிப்பதுதான் இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வேலை உதாரணத்திற்கு முன்பு ஈராக்கில் சதாம் ஹுசைன் அணு உலை கட்டி கொண்டிருந்த நேரம் இஸ்ரேலிய விமானங்கள் ஈராக்கிய நுழைந்து அந்த அணு மீது குண்டு வீசி தாக்கி அழைத்தன அதே போன்று அத்துமீறி நுழையும் இஸ்ரேலிய விமானங்கள் அங்கு சிரியாவின் இராணுவ நிலைகள் மீது குண்டு வீசியுள்ளன சர்வதேச சட்டங்களை மீறி இஸ்ரேல் தான் நடத்திய தாக்குதல்கள் பற்றி தம்பட்டம் அளித்துக் கொள்ளும் ஆனால் எந்த ஒரு சர்வதேச சமூகமும் இதுவரையில் அதை தட்டி கேட்டதில்லை அப்படித்தான் நிலைமை இருக்கிறது நல்லது நண்பர்களே மிச்சமிருக்கும் கேள்விகளுக்கான பதில்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இதாக வந்து இணைந்துள்ள நண்பர்கள் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தொடரின் எந்த வீடியோக்களையும் தவறவிடாமல் பார்க்க முடியும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கலையரசன்